அவார்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ வெரி ப்ரெஷியஸான ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த அவார்டு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ் தையல் நாயகி, த டிஎஸ்பி ஆஃப் கருப்புத்தம்பட்டி. மேம், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் த ஸ்டேஜ் மேம். ஸோ இவங்களுக்கான ஏவி நம்ம பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டிடெக்டிவ் யாஸ்மின். அதில் டிடெக்டிவ் அப்படிங்கிறது அடைமொழியாக சேர்ந்துருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னோட அடையாளமாக என்னுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். டிடெக்டிவ்னு சொன்னால் யாஸ்மின் தான் ஞாபகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை நோக்கி தான் நகர்ந்தேன். இதை தான் என்னோட வெற்றியாக நான் பார்க்குறேன். இது என்னோட திமிரோ அல்லது தலகணமோ இல்லை, என்னுடைய தன்னம்பிக்கையாக நான் இதை பார்க்குறேன். கோயம்புத்தூரில் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃப்ரான்சைஸி எடுத்து ஆரம்பித்த இந்த ஒர்க் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்களும் தன்னோட தனித்துவத்தை காமிக்கிற மாதிரி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பெண். நம்ம எது பண்ணாலும் வித்தியாசமா பண்ணணும், அது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய லட்சியமா இருக்கும். இந்த டிடெக்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண்களே வர தயங்குற ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல்டு. என்ன எங்க போனாலுமே வந்து ஒரு வித்தியாசமா ஒரு பிரமிப்பா பாக்குறது எனக்கு ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்ணுவேன். யாருமே பண்றதுக்கு தயங்குற ஒரு ரிஸ்கான ஒர்க்கை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமிதமா தோணும். இன்னொன்னு, சொசைட்டிக்கு இதுல வந்து நம்ம பண்ற சர்வீஸ், மன உளைச்சல் இருக்கவங்க மன ரீதியான பிரச்சனை இருந்தா ஒரு டாக்டர்கிட்ட போகலாம், அவங்க உங்களுக்கு இருக்கிற பர்சனலான விஷயங்கள் இது யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியாம அதனால மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறவங்களுக்கு என்னால கொடுக்க முடியற இந்த சர்வீஸ் நான் ரொம்ப பெருமிதமா பார்க்கறேன். எந்த வெற்றியும் ஒரே நாள்ல யாருக்கும் கிடைக்காது. பல பிரச்சனைகள், பல போராட்டம், பல ஆண்களின் வன்மம், கேலி கிண்டல் இதையெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு உங்க முன்னாடி இத்தனை பெருமிதத்தோட பாராட்டலோட நிக்கிறேன். நான் தனித்துவமா இருக்கிறது மட்டும் இல்ல, சாதிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் பொருளாதாரத்திலும் ஆண்களை சாராமல் இருக்கிறது தான் முக்கியமான விடுதலையா நான் நினைக்கிறேன். ஆனா பெண்கள் சாதாரணமா எல்லாத்துலயும் வந்துடலாம் அப்படிங்கறது நம்ம சொல்லவே முடியாது. பெண்கள் வீக்கான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க, பட் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள், பட் வந்து நம்மளுக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் அதிகம். ஏன்னா நம்மளோட சமுதாய கட்டமைப்பு அப்படி, ஒரு பர்சனை ஃபாலோ பண்றோம், ஒரு இடத்துல நின்று வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் அவங்களை மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மணிக்கணக்கா வந்து நின்று வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த பெண்ணை வந்து ஒரு ஆண் பாக்குற பார்வையும் சமுதாயம் பாக்குற பார்வையும் வேறையா இருக்கும். சோ இதையெல்லாம் முறியடிச்சு தான் இந்த ஃபீல்ட்ல நான் நிக்கிறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, இவ்வளவு தைரியமா இருக்கீங்க எப்படி, நானும் டிடெக்டிவ் ஆகணும் மேடம், நானும் வரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட எத்தனையோ பெண்கள் வந்து வேலை கேட்பாங்க. தாராளமா எல்லாருனாலையும் பண்ண முடியும். இந்த ஃபீல்ட்ல தேவைப்படுறது தைரியம். நம்மளை பார்த்து கேலி பண்ற, கிண்டல் பண்ற, நம்மளை வந்து வீக்கா நினைச்சு பேசுறவங்களெல்லாம் நம்ம ஒரு மனநோயாளியை பாக்குற மாதிரி நான் அப்படிதான் பார்ப்பேன். அவங்க ஒரு வீக்கானவங்க, அவங்களுக்கு ஒரு மனநோய், அதனால அவங்க இப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துலதான் நான் அவங்களை பார்ப்பேன். சோ ஒவ்வொரு பெண்ணுமே வந்து சமுதாய பொறுப்புணர்வோட நம்ம எதுல நம்ம அதை இருக்கணுமோ, எதை அப்படி பார்க்கணும் அதை மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி நம்ம சூஸ் பண்ற ஒரு ஃபீல்டு, நம்ம எடுக்கிற ஒரு ஃபீல்டு, நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் அதுல ஆராய்ந்து அது நம்மளோட பர்சனாலிட்டிக்கு எவ்வளவு சூட் ஆகுது, நம்மளால இதை எப்படி டெடிக்கேஷனா பண்ண முடியும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி இது நம்மளால இருக்க முடியுமான்னு. இதுல தேவைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மையா இருக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி எத்தனையோ பேர் வந்து நம்ம கிட்ட கேஸ் கொடுப்பாங்க. அவங்களோட உண்மையை நம்ம காப்பாற்றணும். அவங்க பர்சனலா நம்மள்ட்ட நிறைய ஷேர் பண்ணுவாங்க, அதை காப்பாற்றணும். அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது மட்டும்தான். என்னோட இன்டர்வியூ பல பத்திரிகைகளிலும் பல சேனல்களிலும் வந்தாலுமே, நிறைய அவார்டு நான் ஏற்கனவே வாங்கியிருந்தாலும், என்னோட லைஃப் ஸ்டோரி, நான் எழுதின எத்தனையோ விஷயங்கள் புத்தகமா வெளிவந்திருந்தாலும், அதையெல்லாம் தாண்டி என்னோட அவார்டு லிஸ்ட்ல வி வண்டர் உமன் அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான அவார்டா நான் பாக்குறேன். இது என்னோட சொந்த மண்ணில் கோயம்புத்தூர்ல வாங்குற அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌடா நான் ஃபீல் பண்றேன். பி வண்டர் உமன், லெட்ஸ் செலிப்ரேட் தி உமன்ஹுட். நிறைய இன்டர்வியூஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் மேம் யூடியூப்ல. ஸோ எஸ் ஃபியூ வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்தே அது எனக்கு கிடைச்சதில்லை. வீட்டில் ஃபேமிலி சைடில் வந்து நாங்கள் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி. ஸோ பெருசாக வந்து ஒரு பொண்ணுங்க படிக்கணுங்கிற விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி எதுலேயுமே வந்து ஒரு பொண்ணுங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்தேன். பட் நான் பண்ணுற, வெளியே பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து மற்றவங்க, ஸ்கூலில் இருந்து டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் எல்லா மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி. அது இன்னுமே வந்து நம்மளுக்கு சொசைட்டிக்கு நம்ம பண்ணுற வேலை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும். அதனால் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வி வண்டர் உமன் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேடமோட கையில் அவார்டு வாங்குது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். பட் உண்மையாலுமே இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷன், அதில் நீங்கள் இவ்வளோ சாதனை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ. வெல்கம் டு வி வண்டர் உமன்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்களோட சொந்தம் ஒரு கோயம்புத்தூர்ல வேற இது வாங்கியிருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து என்கரேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. இப்போ நான் அது நிறையா கிடைக்குது அப்படிங்கும் போது அது இன்னுமே வந்து என்னோட இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை அதிகம் பண்ணுது. இன்னும் நிறையா பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு நம்ம பண்ணுற வேலை நிறையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாகுது. ஸோ சாதனை, அதாவது சாதனை அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும், கூட இருந்தே மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு பெண்கள். அப்புறம் நம்ம லேடி தானே அப்படி சொல்லிட்டு ஒரு வீக்னஸாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் முழுக்க நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். முழுக்க முழுக்க உண்மையாக இருந்து அதை நம்ம கண்டினியூவாக அதை வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா எப்பேற்பட்ட ஒரு இதுக்கும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வந்துடுவோம் கண்டிப்பாக.